இறாலை ஃபஸ்ட்டு தோலை ஆஞ்சிட்டு இந்த நடுவில் இருக்க குடல்லாம் கருப்பு கருப்பாக நீட்டாக ஒரு நூல் மாதிரி வரும், இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எனக்கு காஞ்சி கொடுத்தவங்க சரியாக ஆயில்லை, அதனால் திருப்பி நான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கிறேன் நான். மஞ்சத்தூள் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் இல்லைன்னா லெமன் இருந்தால் லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சி குலுக்கி கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் இட்லி பானையில் அந்த இட்லி தட்டில் வச்சு இதை அவிக்க போகிறேன். துணி போட்டும் அவிக்கலாம், நான் சும்மா எண்ணெய் தடவிட்டு அவிக்கிறேன். அதில் தண்ணி நல்லாவே வரும் இறால்லேருந்து. நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சு இட்லி பானைக்குள்ளே வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. நான் 5 நிமிஷம் கழித்து அவிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இறாலில் வந்து அதிக புரதமும் வைட்டமின் டியும் இருக்குது, இதனால் கார்போஹைட்ரேட் கிடையாது. இது உடம்பு வெயிட்டை குறைக்கணுங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே எடுத்துக்கலாம், நிறையா எடுத்துக்கலாம். இறால் வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம், இல்லைனா வாரத்தில் 2 தடவை 3 தடவை இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இறால் நல்லாவே வெந்துருச்சு, இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நான் சின்ன ஆனியன்லாம் சாப் பண்ணோம்ல, அதில் சாப்பர்லேயே போட்டு இதை 2 வாட்டி இழுத்த நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக வந்துருச்சு. அதில் லைட்டாக உப்பு, அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு தனி மிளகாய்த்தூள் இல்லைனா குழம்பு மிளகாய்த்தூள் ஏதாவது சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாய், உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேணும்னா தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் போடுறதுனா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இருக்கு குட்டி குட்டியாக பொடி பொடியாக 2 இல்லு தான் இழுத்தேன், அதுலேயே நல்லா சாப் ஆகிட்டு பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இப்போது இதை வந்து எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன், கூட பூண்டு. பூண்டு எவ்வளோ போடுறீங்களோ சூப்பராக இருக்கும். நிறைய பூண்டு இதில் ஆட் பண்ணலாம், நிறையா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். நான் ஓரளவுக்கு போட்டிருக்கிறேன், உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட போட்டுக்கலாம். நான் 2 பெரிய பூண்டு பல்லு ஃபுல்லாகவே எடுத்து சாப் பண்ணி போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுமாதிரி வெங்காயம் வந்து ஒரு 25-30 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு 200-250 கிராம் வெங்காயம் போட்டால் கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த உங்களுக்கு இறால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். 3 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் போட்டிருக்கேன் நான். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்காதீங்க, அதில் ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. அதில் மாய்ஸ்சர் இருக்கும் தண்ணி, அந்த தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு. ஏற்கனவே மிளகாத்தூள் வேறு தனியாக போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும், பூண்டும் பச்சை வாசனை எல்லாம் போனால் தான் நல்லாயிருக்கும். இது வதங்காமல் போட்டுட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. நல்லா வதக்கிட்டு போடுங்க, பச்சை ஸ்மெல் போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இப்போ ராலையும் ஆட் பண்ணியாச்சு, நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கேன். மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பேர் சொரா புட்டு, இதே மாதிரி செய்வாங்க. நான் அந்த மெத்தடில் எங்கள் வீட்டில் செய்வாங்க, இறால் பொடி மாஸ், இறால் புட்டு, எறா புட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுறேன் நான். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ போடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே இருந்துச்சு, அதனால் எல்லாமே நல்லா குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். எங்கள் பாப்பா நல்லாவே கருவேப்பிலையெல்லாம் சாப்பிடும், அதனால் கருவேப்பிலை நிறையாவே போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டால் தான் வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவே ஆசைப்பட்டு நல்லா சாப்பிட்டுச்சு. இறால் வந்து ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த சருமத்தில் சுருக்கம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்யூர் பண்ணும் இறாலுக்கு. இருக்குது வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 வயசு இது மாதிரி வேணாலும் எடுத்துக்கோங்க.